அறுசுவை அட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூரி மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய், இது செய்யறதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் சூடான பிறகு கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். சோம்பு இது நல்ல வாசத்தை கொடுக்கும் இந்த குருமாவுக்கு. கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக 2 எடுத்து அதை வந்து கொஞ்சம் பெருசாகவே நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா உதித்தூட்ட மாதிரி எடுத்துக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்படி வணக்கிறப்ப அது நல்லா உதிரியாக வரணும். அதே மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, பாதி அளவுக்கு வதங்கினாவே போதும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போவே அதிகமாக போட்டுடக்கூடாது, அது வெங்காயத்தில் ரொம்ப ஏறின மாதிரி ஆகிடும். பச்சை மிளகாய் 6 ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டே போடாமல் பாதியில் போட்டால் தான் அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா எண்ணெயிலேயே போட்டோம்னா அந்த வாசம் தெரியாது, அதனால் வெங்காயம் பாதி வணங்கின பிறகு இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே போட்டால் வெங்காயம் ஃபுல்லாக இஞ்சி வாசம் அடிக்கும், அதனால் இப்போ பாதியில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அது ரொம்ப கொலக்கொலன்னு மசிச்சு விடக்கூடாது, ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். இதில் வெங்காயம் அதிகமாகவும் உருளைக்கிழங்கு கம்மியாகவும் போடுறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் வரும். அதுக்காக தான் வெங்காயம் 2 பெருசாக போட்டுட்டு உருளைக்கிழங்கு 2 சின்னதாக போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் வணக்கின பிறகு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குருமாவில் வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக செவந்துடக்கூடாது, பாதி வெந்த உடனே உருளைக்கிழங்குலாம் சேர்த்துடணும். இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து இதில் லாஸ்ட்டாக சேர்த்திக்கணும். இது சேர்த்துறப்ப தான் அந்த குருமா அந்த ஸ்ட்ரக்சர் வரும், கொலக்கொலன்னு கிரேவி மாதிரியும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் கடலை மாவு போடாமல் பொட்டுக்கடலையை நுணுக்கி போடுறப்ப தான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். இது வந்து ஊற்றினோன்னா அடுப்பை சிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சடனாக இது கெட்டியாயிடும். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் பார்த்துட்டு போட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டாவே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பூரியோட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு, நான் இதை சாப்பிட போறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.